திருச்சி மக்களுக்கு வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து ஸ்கின் அண்ட் ஹேர்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து கோயம்புத்தூரில் வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு ரொம்ப சிறப்பாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம திருச்சி மக்களுக்காகவே திருச்சியில் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு 99% வந்து ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து நிறையா வந்து பேஷண்ட் வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து உங்களுக்கு பொடுவு பிரச்சனை, முடி கொட்டி உங்களுக்கு சொட்டை விழுந்துருந்தது அப்படின்னா அந்த சொட்டை விழுந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு திரும்பவும் முடி வளர்றதுக்கு உண்டான வேலைகளும் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். இவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் இவங்களுடைய கிளினிக்கில் வந்து ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய பேர் திரும்பவும் வந்து முடி வளர்ந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்காங்க. ஏற்கனவே வந்து உங்களுக்கு முடி கொட்டியிருந்த இடத்துல பின்னாடி உங்களுடைய பின்தலையிலேருந்து முடி எடுத்து இது வந்து செட் பண்ணுவாங்க. இதனுடைய டீட்டெயில் எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டாக்டர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்குறது பாருங்கள். இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டில் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு சொட்டை இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் உங்களுக்கு முடி வளர்கிறதுக்கு 100% வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிளினிக் எங்கே இருக்குது நம்ம திருச்சியில் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருச்சியில் தில்லை நகர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த தில்லை நகர் ஏரியா மெயின் ரோட்லேருந்து அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடு இந்த ஒரு வரணும். இப்போ நம்ம பார்த்த இந்த மெயின் ரோடு இருக்கு இல்லையா, இந்த மெயின் ரோட்லேருந்து நீங்கள் அப்படியே லெஃப்ட் சைடு இந்த ரோடு கட் பண்ணி உள்ளக்க வரும்போது நேராக உள்ளக்க வந்தீங்க அப்படின்னா ஹேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். நீங்கள் லெஃப்ட் சைடு பார்க்கும்போது ஹேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படியே நீங்கள் ரைட் சைடு கட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் லெஃப்ட் சைடு பாருங்களேன், இந்த ஹேஸ்ட்ரோ இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த சைடு ரைட் சைடு வந்து நீங்கள் வளைஞ்சு வரணும். இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு திரும்பவும் அதே ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி மெடிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த சிட்டி மெடிக்கல் சென்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்மளுடைய பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ஹாஸ்பிட்டல் கிளினிக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து உள்ளே போயிட்டு நம்ம வந்து டாக்டர்ஸ் பார்க்கலாம். டாக்டர் பார்த்து நமக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறாங்க, அது எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபுல் டீட்டெயில் நம்ம கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு ஒரு பேஷண்ட் கூட வந்து பொடுவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஐ எம் டாக்டர் ரூப்னா, ஐ எம் காஸ்மெட்டாலஜிஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரிச்சி போனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஸோ லைக் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அண்ட் தென் பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டை. ஸோ ஹேர் ஃபால் இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அண்ட் தென் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபஸ்ட் நம்ம வந்து பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. பிஆர்பி அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். ஸோ பேஷண்ட்டோட ஓன் பிளட்டை நம்ம வித்ட்ரா பண்ணி 6-8 ml கிட்ட வித்ட்ரா பண்ணி நம்ம வந்து சென்ட்ரிஃபியூஜிங்கிற ப்ராசஸ் மூலமா நம்ம வந்து பிளேட்லெட் க்ரோத் ஃபேக்டர் மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அந்த க்ரோத் ஃபேக்டரை வந்து நம்ம வந்து பேஷண்ட்டோட ஹேர் ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஹேர் ஃபாலிக்கலை வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணுவோம். நமக்கு லைக் எப்படி அதை இன்டியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்க ஹேர் ஃபாலிக்கலை வந்து நமக்கு வந்து ஆக்டிவ் ஃபேஸ்க்கு நம்ம வந்து கொண்டு வந்துடுறோம். ஸோ இது மூலயமா உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். அண்ட் தென் ஹேர் ஃபால் ரிடக்ஷனும் பிஆர்பி மூலயமா இருக்கும். அண்ட் தென் பிஆர்பி வந்து நாட் ஓன்லி ஃபார் ஹேர் ட்ரீட்மெண்ட், நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம பிஆர்பி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம லைக் ஸ்கின்னுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொலாஜின் ரீபில்ட் அங்கே ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு எலாஸ்டின் ப்ரொடக்ஷனும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எப்படி ஆகும்னு கேட்டிங்கனாக்கா நியூ செல் ரீஜென்ரேஷன் நடக்கும் உங்களுடைய ஸ்கின்ல. ஸோ லைக் டெட் செல்ஸ் ரிமூவல் நடக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின் டைட்டனிங், உங்களுக்கு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஸ்கின் பிரைட்னிங் இருக்கும். அண்ட் தென் ஃபார் ஆக்னி ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கும் நம்ம வந்து நம்ம பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். நம்ம ஆக்டிவ் ஆக்னி இருக்கிற இடத்துல நம்ம பிஆர்பி பண்ண மாட்டோம். லைக் அன்லஸ் ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்கிற இடத்துல வி வில் பி டூயிங் பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டா. மேம் இப்போ இதனால வந்து ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா? ஸோ சைட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஆர்பி மூலமாக எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. ஏன்னு சொன்னாக்க உங்களுடைய ஓன் பிளட் எடுத்து தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். உங்களுடைய ஓன் க்ரோத் ஃபேக்டர் தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ லைக் உங்களுடைய ஓன் க்ரோத் ஃபேக்டர் இன்ஜெக்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. லைக் நம்ம எனிதர் ஃபாரின் பாடியோ இல்லை வந்து கெமிக்கல்ஸோ நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நோ சைட் எஃபெக்ட்ஸ்னால் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ லைக் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணுறது கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா லைக் ரொம்ப
மெடிக்கல் ஹிஸ்ட்ரி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வந்து பண்ணுற ஹெர்பீஸ் அலர்ஜி அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வந்து பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நம்ம எப்படி பண்ணுவோங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நான். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கேட்டிங்கனாக்கா, லைக் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மென் ஆர் ஃபேஸிங் திஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூ நவ டேஸாக. ஸோ லைக் இன்ஃபேக்ட் ஃபீமேல்ஸ் ஆல்சோ ஃபேஸிங் ஃபீமேல் பேட்டர்ன் பேலன்ஸும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்ணுவோம் கேட்டிங்கனாக்கா, இட்ஸ் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். நம்ம லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு பேஷண்ட் வில் பி கான்ஷியஸாக லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஹேர் ஃபாலிக்கில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அண்ட் தென் நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணிடுவோம் தேவைப்படுற ஏரியாவில். இட்ஸ் லைக் டோனார் ஏரியான்னு சொல்லுவோம். டோனார் ஏரியா வந்து பேக் சைட் ஆஃப் தி நெக்லேருந்து நம்ம வந்து ஹேர் ஃபாலிக்கல் எடுத்து அண்ட் தென் ரெசிபியன்ட் ஏரியா எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ இட்ஸ் லைக் எவ்வளோ ஃபாலிக்கல்ஸ் எடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து இது வந்து டிஃபர் ஆகுங்க. லைக் எவ்வளோ ஹேர் ஃபாலிக்கல் தேவைப்படுது அந்த எவ்வளோ ஹேர் ஃபாலிக்கல் தேவைப்படுதோ அவ்வளோ ஹேர்ஜி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம் அண்ட் தென் நம்ம வந்து ஃபார் ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருவோம். நம்ம ஆஃப்டர் அ பிரேக் நம்ம வந்து அதை வந்து பிளான்டேஷன் பண்ணுவோம். லைக் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஸ்ட்ரிப் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்னு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ஏர்லியர் டேஸில். இப்போ வந்து நம்ம வந்து அது பண்ணுறது கிடையாது, ஃபாலிகுலர் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் நம்ம பண்ணுறோம். நம்ம அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்தும் அது வந்து டிஃபர் ஆகும். எவ்வளோ அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஸ்கேல்பை வந்து அனலைஸ் பண்ணிப்போம், என்ன பேட்டர்ன் ஆஃப் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன கிரேடில் இருக்குங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணிப்போம். ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து எவ்வளோ ஹேர் தேவைப்படுதோ நான் வந்து பின்னாடி டோனார் ஏரியா வந்து பேக் சைட் ஆஃப் தி நெக் ஹெட் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணிடுவோம். நாட் ஓன்லி பேக் சைட் ஆஃப் தி நெக், நம்ம வந்து பேர்ட்லேருந்து கூட நம்ம எடுக்கலாம். ஸோ அங்கேருந்து கூட நம்ம எடுத்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பொனிட்டாவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோங்க, அன்லிமிட்டடாக தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம. ஸோ ஒரு ஒரு சில கிளினிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபாலிக்கல்ஸ்க்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ப்ரைஸிங் இருக்கும். நம்ம வந்து அன்லிமிட்டடாக தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. அலர்ஜின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லைக் அலர்ஜி நம்ம வந்து லோக்கல் அனஸ்தீஷியா மூலயமா தான் நம்ம வந்து நம்ம பண்ணுறோம் நம்ம இந்த ப்ரொசீஜர். ஸோ லைக் லோக்கல் அனஸ்தீஷியா வந்து பேஷண்ட் அலர்ஜிக்காக இருக்காங்களா இல்லையாங்கிறது வந்து நம்ம டெஸ்ட் டோஸ் போட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஃப் தேர் அலர்ஜிக் வி ஓன்ட் பி டூயிங் த ட்ரீட்மெண்ட். லைக் நம்ம வந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அதை கொடுத்துட்டு அண்ட் தென் வி வில் பி டூயிங் த ட்ரீட்மெண்ட். ஸோ மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, லைக் ஜஸ்ட் இனிஷியலாக வந்து இட்ஸ் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து 5 days ஆஃப் மெடிக்கேஷன் ஆன்டிபயோட்டிக்ஸ் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து டு கண்ட்ரோல் இன்ஃபெக்ஷன் நீங்கள் வந்து அந்த மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆஃப்டர் 6 months ஓன்லி நீங்கள் வந்து ஹேர் க்ரோத் நல்லாவே நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பேபி ஹேர் வளர்றது தான் நீங்கள் பார்ப்பீங்க. ப்ரொசீஜர் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் ஆகிடும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து 6 months வந்து உங்களுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்கும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, வில் கிவ் யூ ஷாம்பூ அண்ட் தென் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறது வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவாக நாங்கள் சொல்லிவிடுவோம். நாங்கள் லைக் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு போதும். உங்களுக்கு மேம் இப்போது நீங்கள் ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் மேம் பண்ணுறீங்க? ஆக்சுவலி ஸ்கின்க்கு வந்து நிறைய கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம அவைலபிலிட்டி இருக்குங்க. பார்த்தீங்கன்னாக்கா பீல்ஸ் அண்ட் மைக்ரோடெர்மா அப்ரேஷன், பிஆர்பி, போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் அண்ட் தென் உங்களுக்கு குளுட்டதயோன் இன்ஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. லைக் பீல்ஸ் யாருக்கெல்லாம் பண்ணுவோன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபார் லைக் பேஷண்ட்ஸ் வந்து ஃபார் டல் ஸ்கின்னாக இருக்குது, ஃபார் ஆக்னே ஸ்கார்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ரிலேட்டட் ஆக்னே ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பீல்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். லைக் டெட் செல்ஸ் ரிமூவலுக்கு மைக்ரோடெர்மா அப்ரேஷன் வி ஆர் டூயிங். அந்த ஆக்னே போர்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக இருக்கும் இல்லையா ஒரு சில கிளைண்ட்ஸ்க்கு, லைக் அவங்களுடைய ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேஷியல் டிப்ரெஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கு வந்து போர்ஸ் இருக்க கிளைண்ட்ஸ்க்கு வி ஆர் டூயிங் டெர்மாபென். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் வந்து வி ஆர் டூயிங் ஹியர். போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் வந்து எதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா, ஃபார் ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன் ரிங்கிள்ஸ்க்கு ஃபோல்ஸ்க்கு வி ஆர் டூயிங் போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ். லைக் ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் இது. ஃபில்லர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் வால்யூமைசேஷனுக்காக வி ஆர் டூயிங் ஃபில்லர்ஸ். லைக் அஃப்கோர்ஸ் நம்ம பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டும் வந்து நம்ம ஸ்கின்க்கு பண்ணிகிட்ருக்கோம். பிஆர்பி உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா ஹேருக்கு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்ல பண்ணும்போது என்னாகனாக்கா கொலாஜின் ஃபைபர்ஸை உங்களுக்கு வந்து இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஆக்சுவலி அன்வான்டட் ஹேர் ரிடக்ஷனுக்கு வந்து நமக்கு இது லேசர் ட்ரீட்மெண்ட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. லைக் அப்பர் லிப், லோவர் சின் அண்ட் தென் அண்ட்ராம்ஸா, வேறு எங்கெல்லாம் நம்ம பாடியில் வந்து அன்வான்டட் ஹேர் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ லைக் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்டிஆர் லேசர். ஸோ இட் வில் கிவ் குட் ரிசல்ட்ஸ். ஆக்சுவலி நம்ம பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேரில்
வந்து நம்மகிட்ட வந்து ஹெச்எஃப்டி ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. அண்ட் தென் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கிளைண்ட் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் எதுக்காக வந்திருக்காரு, நம்ம எப்படி நம்ம ஹெச்எஃப்டி அவருக்கு நம்ம பண்ண போகிறோங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்க்காக வந்திருக்கீங்க? மேடம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இச்சிங்காக இருக்குது, நிறையா இருக்குது. ஓகே, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன், ஓகே செட் ஆகலை. ஓகே, ஆக்சுவலாக ப்ளூ பிளாக்லாம் ரொம்ப பிடிக்கும், ஓகே போட முடியாமே இருக்கு. எனக்கு ஸ்கால்ப்ல வந்து நிறைய உழுகுற மாதிரி இங்க பாத்தீங்க, இதெல்லாம் நிறைய. சோ சிவியர் டாண்ட்ரஃப் ப்ராப்ளமா இருக்கு உங்களுக்கு? ஆமாங்க. ஓகே ஓகே. எவ்ளோ இயர்ஸா உங்களுக்கு இருக்கு, இல்ல எவ்ளோ மந்த்ஸா உங்களுக்கு டாண்ட்ரஃப் இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்க? 2 இயர்ஸ் ஆகுது. என்னோட ஜாப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளிய நிறைய சுத்தமா இருக்கு. ஓகே, அதனால பாத்தீங்கன்னா எனக்கு ஹெச்எஃப்டி வந்து நம்ம வந்து டேண்ட்ரஃப்காக பர்டிகுலராக ஹேரில் வந்து ஸ்கேல்ப்ல வந்து டேண்ட்ரஃப்காக நம்ம பண்ணிட்டு இருக்குதுங்க. ஸோ டேண்ட்ரஃப் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஹெச்எஃப்டி எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு உங்களுடைய பாடியில் இருக்க அந்த செபேஷியஸ் கிளாண்ட் மூலியமாக தான் வந்து சிபம் ப்ரொடக்ஷன் நடக்குவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அது நம்ம ஹெச்எஃப்டி மூலியமாக நம்ம வந்து அதை இன்டியூஸ் பண்ணுவோம். நம்ம உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஏன் வருது அப்படின்னாக்கா, உங்களுக்கு ட்ரைனஸ்னால தான் டேண்ட்ரஃப் வருது. ஸோ இச்சியாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இச்சி ஸ்கேல்ப்பும் டேண்ட்ரஃபும் வந்து மெயினாக ட்ரைனஸ்னால தான் வருது உங்களுக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு நம்ம ஹெச்எஃப்டி மூலியமாக நம்ம வந்து அந்த சிபம் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேண்ட்ரஃப் குறைஞ்சிடும். உங்களுக்கு ட்ரைனஸ்ங்களா? நான் வேக்கிறதுனால இச்சிங் இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஓகே 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 நினச்சிட்டு இருந்தேன். இது எப்படிங்க டாக்டர் பண்ணுவீங்க? எனக்கு பெயின் ஏதாவது இருக்கும்? இல்லை, பெயின் பெயின் பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு பின் ப்ரிக் பெயின் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் வந்து அந்த ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். தென் ஆஃப்டர் நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் டிஸ்கம்ஃபர்ட் மட்டும் தான் இருக்கும் லைட்டாக. டிஸ்கம்ஃபர்ட் மட்டும் லைட்டாக? ஆமாம். சரிங்க டாக்டர், இப்போ இது எப்படி ஒரே தடவையில் ரெடி ஆயிருங்களா இல்லை ஏதாவது? இல்லை, ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட டேண்ட்ரஃப் சிவியாரிட்டி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை பொறுத்து தான் நான் வந்து நம்ம செஷன்ஸ் நம்ம வந்து இது பண்ணுவோம். லைக் மினிமமாக நீங்கள் 6 செஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக கிளியர் ஆகும். அந்த உங்களுக்கு அந்த டைமில் 6th செஷன் எடுக்கும்போது எப்படி உங்களுக்கு கிளியரன்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு வி கேன் கோ ஃபார் எவ்வளோ செஷன் வேணுங்கிறத நம்ம வந்து நம்ம பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் ஓன்லி டேண்ட்ரஃப் மட்டும் கிடையாது சார், உங்களுக்கு ஃபாலிக்கிள்ஸும் ஒரு ஒரு ஃபாலிக்கிளுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. லைக் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு டேண்ட்ரஃப் மூலியமாக இருக்கும் போல். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் வந்து டேண்ட்ரஃப் நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் பிஆர்பி ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பிஆர்பி எடுத்துக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு இங்கே எம் ஷேப் பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது. ஸோ இங்கே வந்து யூ கேன் கோ ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். Just you can think about it later on. First, நம்ம வந்து நீங்கள் மெயினாக உங்களுக்கு டேண்ட்ரஃப் தான் ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அது வந்து நம்ம ஹெச்எஃப்டி மூலியமாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சார், உங்களுக்கு இப்போ நம்ம ஹேர் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்து உங்களுக்கு வந்து மெயினாக டேண்ட்ரஃப் தான் உங்களுக்கு வந்து பெரிய இஷ்யூவாக இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு உங்களுக்கு ஹேர் ஃபாலும் இருக்குது, உங்களுக்கு டேண்ட்ரஃப் மூலியமாகவும் ஹேர் ஃபால் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு ரெண்டு மல்டிபிள் ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு நடுவில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது சார். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம்.
ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து உங்களுக்கு எம் ஷேப் பேலன்ஸ்க்காக நம்ம பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு மெயின் கன்சர்ன் வந்து டேண்ட்ரஃப் தான். ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லேட்டர் ஆன் நீங்கள் வந்து நீங்கள் யூ கேன் கோ ஃபார் பிஆர்பி அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ட்ரீட்மெண்ட். எப்படிங்க டாக்டர், ஒரே ட்ரீட்மெண்ட்டில் ரெடி ஆயிருமா இல்லை ஏதாவது? நான் இது டேண்ட்ரஃப்காக கேட்குறீங்களா? இல்லை இப்போ ஒரு நாளில் வந்து உங்களுக்கு இது வந்து இட்ஸ் லைக் ஒன் டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது உங்களுக்கு. லைக் நீங்கள் வந்து மினிமம் 6 செஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறது பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு டேண்ட்ரஃப்க்கு. சரிங்க டாக்டர், பட் ஒரு இதில் தெரியுமா எனக்கு ரிசல்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு செஷன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து குறையிறதை நீங்கள் பார்க்கலாம். பட் நீங்கள் அடுத்தடுத்து செஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் யூல் பி மோர் சாட்டிஸ்ஃபைட். சரி சார், உங்களுக்கு இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார், உங்களுக்கு பெயின் ஏதாவது இருக்குங்களா இப்போ? இல்லைங்க மேடம், லைட்டாக எனக்கு அந்த குறுக்குறுன்னு. ஓகே ஓகே. நீங்கள் ஃபர்ஸ்ட் செஷன்னாலும் நான் உங்களுக்கு மைல்டாக தான் ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் தென் உங்களுக்கு போக போக நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி. டேண்ட்ரஃபும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக குறையிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா? சார், உங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் செஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இப்போ எப்படி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து மெயினாக வந்து ஷாம்பு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். 2 days ஒன்ஸ் நீங்கள் ஹேர் வாஷ் கண்டிப்பாக பண்ணணும் சார். ஸோ நீங்கள் நிறைய நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாமல் ஒரு 4 days நீங்கள் விட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த பாக்டீரியா டஸ்ட் அக்யூமிலேஷனால் உங்களுக்கு வந்து அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். சரிங்களா? ஸோ 2 days ஒன்ஸ் நான் கொடுக்குற ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் டெய்லி வந்து நான் ஒரு லோஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2 times 2x டெய்லி ஃபஸ்ட் இனிஷியல் அண்ட் தென் ஆஃப்டர் ஒரு 2-3 செஷன்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து அப்படியே நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ அடுத்து நீங்கள் வந்து ஆக்சுவலி 1 weekல் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம செகண்ட் செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த ஷாம்பு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 days ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த க்ரீம் வந்து இந்த லோஷன் வந்து நீங்கள் வந்து 2x daily ஃபஸ்ட் இனிஷியல் டேஸில் போடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்போ நான் ரெடியூஸ் பண்ண நான் சொல்வேன். சரிங்களா? சரி. ஸோ ஆஃப்டர் வீக் நீங்கள் வந்து நீங்கள் வரலாம். நீங்கள் நைட் டைமில் அப்ளை பண்ணுங்களா? லைக் நீங்கள் மார்னிங்கும் அப்ளை பண்ணிக்கோங்க, நைட்டும் அப்ளை பண்ணுங்கள் இனிஷியல் டேஸில். அண்ட் தென் ஆஃப்டர் ஃபியூ செஷன்ஸ் நம்ம முடிச்சதுக்கப்புறமா உங்கள் டேண்ட்ரஃப் குறையும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து 1x daily நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரி. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் அ வீக் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க ரிசப்ஷனில். நம்ம வந்து ஆஃப்டர் வீக் நீங்கள் வந்து செகண்ட் செஷன் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்துட்டு போன கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HFT ட்ரீட்மெண்ட் பண்ணோம் நம்ம. இன்னும் ஃபியூ செஷன்ஸ் பண்ணாவே அவருக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிரும் அவருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் யாருக்காவது உங்களுக்கு ஹேர்ஃபால் இஷ்யூஸ் அண்ட் தென் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குன்னாக்கா நீங்கள் வந்து தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லைக் நம்மக்கிட்ட இந்த பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிச்சியில் மட்டும் லொக்கேட்டடாக இல்லை, நமக்கு வந்து கோயம்புத்தூர்லேயும் வந்து 100 feet ரோடில் இருக்குது. நீங்கள் வந்து அங்கேயும் பக்கத்தில் அங்கே கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா நீங்கள் அங்கே கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சிட்டிங் வந்தீங்கன்னாக்கா நீங்களே உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நிறைய பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் குட் ரிசல்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம் நம்ம. லைக் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ.